இவ்வுலகில் மலிவானதும் அன்புதான், உயர்வானதும் அன்புதான். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி இணையதள சேவை வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வுலகில் இசைக்கு மயங்காதவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் அன்புக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை. நேற்று பிறந்த குழந்தை முதல் நாளை இறக்கின்ற முதியவர் வரை பலரும் அன்புக்காக இயங்குகின்றனர். ஏனென்றால் பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறரால் அன்பு செய்யப்பட வேண்டும் என்பது மனித வாழ்வின் இன்றியமையாத தேவையாக இருக்கின்றது. இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், ஆகாப் அரசன் சாதாரண திராட்சை தோட்ட தொழிலாளியான நாபோத்தை கொலை செய்து அவனது திராட்சை தோட்டத்தை அபகரித்துக் கொள்கிறான். பிரியமானவர்களே, அரசன் என்று சொல்கின்ற பொழுது அவனிடம் பணபலம், படைபலம் என பல செல்வங்கள் இருந்தாலும் அவன் ஏன் சாதாரண அந்த தொழிலாளியான நாபோத்தின் திராட்சை தோட்டத்தின் மீது ஆசைப்பட வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அவனிடம் இருக்கின்ற பேராசைதான். பிரியமானவர்களே, பேராசையே பெரு நஷ்டம் என்று சொல்வார்கள். அதே போலவே இந்த ஆகாப் அரசனிடம் அடிப்படையிலே அன்பு இல்லை, அதன் விளைவாக அவனை கொலை செய்யவும் துணிகிறான். இதைத்தான் இன்றைய சமுதாய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். எவரிடத்திலே அன்பு குறைகின்றதோ அவர் பிறரை கொலை செய்யவும் துணிகிறான். சற்று சிந்திப்போம், நம்முடைய சொல்லால், நம்முடைய செயலால், நம்முடைய சிந்தனையால் எத்தனை முறை எத்தனை நபர்களை நாம் கொலை செய்திருப்போம் என்று சற்று சிந்திப்போம். இந்த ஆகாப் அரசனை போன்று அடிப்படையில் அன்பு இல்லாததால், அன்பில் ஆழம் இல்லாததால் எத்தனை முறை பல முறை பல நபர்களை நாம் கொலை செய்திருக்கிறோம் என்று சற்று சிந்திப்போம். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், நம் ஆண்டவர் யாரை அன்பு செய்ய வேண்டும், எப்படி அன்பு செய்ய வேண்டும், எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். நாம் அனைவரும் விண்ணக தந்தை போன்று நிறைவாக பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆசிக்கின்றார். ஏனென்றால் அவர் ஏழை பணக்காரன், உயர்ந்தவர் தாழ்ந்தவன், நல்லவன் தீயவன் என்று பாரபட்சம் பார்ப்பதில்லை. மாறாக அனைவர் மீதும் மழையை பொழிவிக்கின்றார், அனைவர் மேலும் சூரிய ஒளியை விழச் செய்கின்றார். இப்படித்தான் நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதே போன்று பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பகைவரை அன்பு செய்ய வேண்டும் என்றும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் நினைக்கலாம், என்னை அன்பு செய்கின்ற எனது உற்றார் உறவினர், அன்பர் நண்பர், இவர்களையே என்னால் அன்பு செய்ய முடியவில்லை, இவர்களுக்கு என்னாலான நேரத்தை ஒதுக்க முடியவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி என்னுடைய பகைவரை அன்பு செய்ய முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் அதனை என்பது காட்டியிருக்கின்றார். தன்னை காயப்படுத்தியவர்களை, தன் மீது காரி முழிந்தவர்களை, தன்னை கொலை செய்தவர்களை, தன்னை யாரென்று தெரியாத அந்த ராயப்பரை, தன்னை மறுதளித்த ராயப்பரை, தன்னை காட்டி கொடுத்த யூதாசை, இப்படி பல்வேறு வகையான நபர்களை பகைவர்களை அவர் சற்றும் பாரபட்சம் பார்க்காமல் அன்பு செய்திருக்கின்றார். இவர் காட்டிய மாதிரியை பின்பற்றிய பல மனிதர்கள் இன்று புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள். இன்றும் பல மனிதர்கள் அவர் காட்டிய அந்த பகைவர் மீது அன்பு செய்ய வேண்டும் என்ற முன்மாதிரியை பின்பற்றி பலரும் இன்று வாழ்ந்து காட்டி மிகப்பெரிய மாமனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது நம்மிடம் இருக்கின்ற அந்த பேராசையை களைகிறோமோ, நாம் எப்பொழுது நம்மிடம் இருக்கின்ற அந்த ஆணவம், கௌரவம் இவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு பகைவரை அன்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அப்பொழுது நம்மிலே மகிழ்ச்சி நிறையும், தூய ஆவியின் கொடைகளான கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, நிறைவு இவையெல்லாம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். எனவே இன்றைய நாளிலே நம்முடைய பகைவரை அன்பு செய்ய நம்மாலான முயற்சியை மேற்கொள்வோம். ஏனென்றால் இவ்வுலகில் மலிவானதும் அன்புதான், விலை உயர்ந்ததும் அன்புதான்.